இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் மிக முக்கிய தீவிரவாத அமைப்பான சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இயக்கத்தை சேர்ந்த ஜஸ்விந்தர் சிங் முல்தானி சமீபத்தில் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் நீண்ட காலம் தேடப்பட்டு வந்த அவர் தீவிர காலிஸ்தானி பிரிவினைவாதி மட்டுமல்ல, அடிக்கடி குண்டுவெடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பயங்கரவாதி ஆவார். அவரை கைது செய்தது காலிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்துக்கு ஒரு நல்ல சகுனம் என விமர்சிக்கப்படுகிறது. ஜஸ்விந்தர் சிங் முல்தானி உட்பட பல காலிஸ்தானி தீவிரவாதிகள் இந்தியாவில், குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, மும்பை, டெல்லியை குறிவைத்து வெளிநாடுகளில் இருந்தவாறே பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள். இவர்கள் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனியில் உள்ள சில சீக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் ஜாம்பவான்களின் ஆதரவில் அங்கு பதுங்கி வாழ்கிறவர்கள் ஆவர். அவர்களின் தலையீட்டால் இவர்கள் சிக்குவதில்லை. அப்படியே சிக்கினாலும் இவர்களை பிடித்து கொண்டு வருவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இந்நிலையில் இவரை பிடிக்க இந்திய அரசு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. ஜெர்மனி அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே நடைபெற்ற 72 மணி நேர பரபரப்பான பேச்சுவார்த்தைகளை அடுத்து அவர் ஜெர்மனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா ஜெர்மனியிடம் முல்தானியை கைது செய்து ஒப்படைக்காவிட்டால் அவரால் டெல்லி அல்லது மும்பையில் நடக்கும் தாக்குதல்களுக்கு ஜெர்மனி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது. இந்தியா இவ்வாறு அழுத்தம் தந்ததன் பின்னணியில்தான் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக மோடி அரசின் உளவுத்துறை முல்தானி குறித்த அனைத்து விவரங்களையும் ஜெர்மன் தூதரகத்திடம் வழங்கியுள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதால் இந்த விவகாரம் அவசரமானது மற்றும் தீவிரமானது என்று ஜெர்மன் அதிகாரிகளுக்கு அந்த விவரங்கள் காட்டியது. மேலும் முல்தானி மும்பைக்கு வெடிமருந்துகளை அனுப்பியதற்கும் பயங்கரவாத தாக்குதலை தொடங்குவதற்கு ஒரு பயங்கரவாத குழுவை கூட்டி வந்ததற்கும் உளவுத்துறை ஆதாரங்களை வழங்கியது. இதன் பின்னர்தான் பெர்லினில் உள்ள பெடரல் காவல்துறைக்கு இந்த விஷயத்தின் அவசரம் பற்றி தெரிய வந்து முல்தானியை கைது செய்ததாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருக்க கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக சென்றிருந்த இந்திய தூதரக அதிகாரிகளை வெளி விவகார அமைச்சகம் மீண்டும் அலுவலகத்திற்கு வரவழைத்துள்ளது. ஜெர்மன் போலீசார் தற்போது SFJ பயங்கரவாதியை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். அதன் பிறகு இந்திய அரசு இன்னும் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. SFJ இயக்கத்துடன் தொடர்புடைய காலிஸ்தானி தீவிரவாதிகள் மற்றும் அனுதாபிகள் இங்கிலாந்து மற்றும் கனடா உட்பட பல நாடுகளில் உள்ளனர். அவர்கள் அனைவரையும் கூண்டோடு பிடிக்கும் இந்தியாவின் இந்த முயற்சி ஒரு முக்கிய தேசிய பாதுகாப்பு பிரச்சினையாகும். கனடா மற்றும் இங்கிலாந்தில் பல காலிஸ்தானி அனுதாபிகள் பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படுகிறார்கள். SFJ பயங்கரவாதிகளை கைது செய்ய ஜெர்மன் அதிகாரிகளை நம்ப வைப்பதில் இந்தியா பெற்ற இந்த வெற்றி அடுத்து இங்கிலாந்து மற்றும் கனடாவில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்கும் நடவடிக்கையாகும். இந்தியா இதே பாணியிலேயே அந்த நாடுகளுக்கும் நிச்சயம் அழுத்தம் கொடுக்கப் போகிறது என செய்திகள் கூறியுள்ளன. கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் இந்தியாவுடன் பயங்கரவாதிகளை பிடித்துக் கொடுப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு உட்பட்ட நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கும் தீவிரவாதிகள் குறித்து இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகள் இரு நாடுகளுக்கும் அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. இருப்பினும் இரு நாடுகளும் தீவிரவாதிகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. சமீபத்தில்தான் சீக்கியர்களுக்கான நீதியின் ஹவுன்ஸ்லோ என்ற பெயருள்ள இயக்கத்தின் அலுவலகத்தை இங்கிலாந்து சோதனையிட்டது. அந்த சோதனையின் போது அங்கு அவர்கள் சில மின்னணு சாதனங்கள் மற்றும் பஞ்சாப் வாக்கெடுப்பு தொடர்பான ஆவணங்களை மீட்டனர். பஞ்சாபில் வாக்காளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த முயன்ற ஆவணங்களை இங்கிலாந்து காவல்துறை அங்கிருந்து மீட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் தொடர்பு கொண்ட ஒரு நபரும் இந்த செயல்பாட்டில் கைது செய்யப்பட்டார். இங்கிருந்த மின்னணு சாதனங்கள் மூலம் போலி வாக்காளர் அடையாள அட்டைகளையும் உருவாக்க முடியும் என சமீபத்தில் ஒரு ஆங்கில செய்தித்தாள் ஆதாரங்களுடன் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான அடக்குமுறைக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறிய காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் அனுதாபிகள் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். குறிப்பாக சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், பாபர் கல்சா இன்டர்நேஷனல், காலிஸ்தான் ஜிந்தாபாத் படை போன்ற பல காலிஸ்தானி சார்பு அமைப்புகள் இந்நாடுகளில் மறைமுகமாக செயல்படுகின்றன. சில சமயங்களில் வெளிப்படையாகவும் செயல்படுகின்றன.
பல காலிஸ்தானி ஆதரவு தலைவர்கள் உயர் பதவிகளை அடைந்து இங்கிலாந்து மற்றும் கனடாவில் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காலிஸ்தானை ஊக்குவிக்கும் ஜக்மீத் சிங் கனடா பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவரது சகோதரர் குர்ரதன் சிங் ஆண்டாரியோ தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். பிரீத் கவுர் கில் எனப்படும் காலிஸ்தானி ஆதரவாளர் இங்கிலாந்தில் எம்பியாக உள்ளார். இதுபோன்று மேலும் சிலர் உள்ளனர். இந்த தலைவர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற பதவியை பயன்படுத்தி அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களை இந்தியாவுக்கு எதிராக செல்வாக்கு செலுத்த முயன்றனர். சமீபத்தில் சென்ற நவம்பர் மாதம் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு குழுவும் கனடாவுக்கு சென்றது. எஸ்எஃப்ஜே, பாபர் கல்சா இன்டர்நேஷனல், காலிஸ்தான் ஜிந்தாபாத் படை மற்றும் காலிஸ்தான் டைகர் போர்ஸ் உள்ளிட்ட காலிஸ்தானி பயங்கரவாத அமைப்புகளை பற்றிய தகவல்களை அந்த குழு கனடா நாட்டு அதிகாரிகளுக்கு வழங்கியது. இந்திய விரோத நடவடிக்கைகள் தொடர்பான தகவல் பகிர்வு பொறிமுறையை விரைவாக கண்காணிக்க பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்திய குழு கனடாவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பயங்கரவாத அமைப்புகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்து நிதி ஆதாரங்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. 1985 ஜூன் மாதம் கனடா சென்ற கனிஷ்கா என்ற ஏர் இந்தியா விமானம் மீது காலிஸ்தானி பயங்கரவாதிகள் குண்டு வீசி 329 பேரை கொன்றனர் என்பதை எந்த ஒரு இந்தியனாலும் மறக்க முடியாது. இது கனடிய வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய கொடிய படுகொலையாக கருதப்படுகிறது. என்றாலும் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கிடைத்துள்ளது விந்தையானது ஆகும். சமீபத்தில் முல்தானி தனது பாகிஸ்தானிய தொடர்புகளையும் அங்குள்ள ஆயுத கடத்தல்காரர்களையும் பயன்படுத்தி பஞ்சாப் மாநிலத்திற்கு வெடிபொருட்கள், கை துப்பாக்கிகள் மற்றும் கை குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை அனுப்ப ஏற்பாடு செய்தான். இதை பாதுகாப்பு ஏஜென்சிகளும் இந்திய உளவு நிறுவனங்களும் மோகம் பிடித்துவிட்டன. இந்நிலையில் முல்தானியுடன் தொடர்புடைய பலர் பஞ்சாபில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். சென்ற பிப்ரவரி 7 பஞ்சாப் காவல்துறை டர்ந்தரன், ஃபெரோஸ்பூர் மற்றும் அம்ரிஸ்டர் மாவட்டங்களில் இருந்து உள்ளூர் தீவிர காலிஸ்தானி ஆதரவாளர்களை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 8 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் துப்பாக்கி வாங்கும் இடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் முல்தானியுடன் நேரடியாக தொடர்புடைய மான்சாவை சேர்ந்த ஜீவன் சிங்கையும் பஞ்சாப் போலீசார் கைது செய்தனர். அவர் ஒரு முக்கிய விவசாய சங்க தலைவரான பல்வீர் சிங் ராஜேவாலை குறிவைத்து கொல்ல இருந்தான். இந்த தாக்குதலுக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வாங்க ஜீவனுக்கு முல்தானி நிதி ஏற்பாடு செய்திருந்தார். ஆகஸ்ட் மாதம் முல்தானியுடன் தொடர்புடைய மேலும் ஒருவரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்தது. ஜோகல் தைவாலா, டர்ந்தரன் மாவட்டத்தைச் சேர்ந்த சரூப் சிங் ஆகிய முக்கிய காலிஸ்தான் தீவிரவாதிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பல கை குண்டுகள் மீட்கப்பட்டன. சர்ரே என்ற பெயரில் முல்தானி மாறி முகநூலில் ஜீவன் சிங்கை அணுகியது விசாரணையில் தெரியவந்தது. சிங்கையும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டார். வெஸ்டர்ன் யூனியன் வழியாக சிங்கிற்கு பணம் அனுப்பப்பட்டது. மேலும் பாகிஸ்தான் வழியாக அமிர்தசரஸ் ஹரிகே சாலையில் கையெறி குண்டுகள் வழங்கப்பட்டன. முல்தானி சிங்குடன் அந்த இடத்தின் புகைப்படத்தை ஷேர் செய்து அங்கிருந்து வெடிகுண்டுகளை சேகரிக்குமாறு அறிவுறுத்தினார் என்பதை இந்திய உளவு ஸ்தாபனங்கள் கண்டுபிடித்துள்ளன. சமீபத்திய லூதியானா நீதிமன்ற குண்டுவெடிப்பு வழக்கிலும் முல்தானியின் பெயர் உள்ளது. முல்தானிக்கு எதிராக அமிர்தசரஸ் மற்றும் எஸ்ஏஎஸ் நகரில் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் சீக் ஃபார் ஜஸ்டிஸில் உள்ள அனைத்து முக்கிய தீவிரவாத உறுப்பினர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது.